ఇక్కడ నాభాద్య కవిత కీకేశరి వేదాంతాచార్య వైద్యోమే సన్నిధత్తాం సదాశివి అస్సు గురుపరంపరాయే నమః. இந்த பூமாதிகரணம் நாலு ஸ்லோகங்கள் சேர்த்தோம். அந்த சூத்திரங்கள் ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரங்களுடைய அர்த்தத்தை இப்ப பாருங்க. முதல் சூத்திரம் பூமா சம்பிரசாதா அத்யுபதேசா அப்படின்னு சூத்திரம். முதல் சூத்திரம் பூமா அப்படின்னாக்கா பூம சப்தத்துக்கு வைபுல்யம்னு அர்த்தம். வைபுல்யம்னா என்ன அர்த்தம்? பறந்து இருக்கிறது, வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அனந்த சப்தம் மாதிரி அர்த்தம் இருக்கு. எல்லா இடத்தையும் வியாபிச்சு இருக்கிறது. வியாபிச்சு இருக்கிறதுனால பூம சப்தத்துக்கு வைபுல்ய விசிஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அது பூமான்னாக்கா பூமான்னாக்கா வைபுல்யம் தான். தர்ம தர்ம வாக்கி தான் அது. தர்ம வாக்கின்னா என்ன அர்த்தம்? ஒரு சுபாவத்தை ஒண்டி சொல்றதுன்னு அர்த்தம். ஆனால் பூம சப்த வாக்கியனே பரமாத்மா நம்ம அர்த்தம் பண்ண போறோம். அப்போ இவ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த புஷ்பம் எப்படி இருக்கு, மல்லிகை புஷ்பம் எப்படி இருக்கு, வெளுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். வெளுப்பு மல்லிகை, அதே மாதிரி நீளம் உட்பலம். இந்த அள்ளிப்பு வந்து நீளமா இருக்கு, கருப்பா இருக்கு. ஆனா இப்ப நீளம் உட்பலம் நீல சத்தத்துக்கு என்ன அர்த்தம்? வெறும் அதனுடைய வர்ணம் தானே சொல்றது. அது வெளுப்பு மல்லிகைன்னா வெளுப்புன்றது வர்ணத்துக்கு தான் சொல்லும். ஆனால் அந்த சப்தத்தை சுபாவத்தை சொன்னா கூட அந்த சுபாவத்தையுடைய வஸ்து பரியந்த அர்த்தம் போகணும் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் வருது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான். நீலோகடகா ரக்தோகடகா கககச்சதி அப்படின்னா யார் போறா அப்படின்னு அங்க வந்து சொல்லச்சு கௌஹு கச்சதி, பசுமாடு போறது. என்ன பசுமாடு? அது சேப்பு பசுமாடுன்னா அங்க சொல்லச்சு சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்கா ரக்தா கௌஹு. அது மாதிரி சுக்லா கௌஹு, சுக்லான்னு வெளுப்புன்னு அர்த்தம். வெளுப்பு பசுமாடு அப்படின்னு இந்த வெளுப்புன்னு சொன்னாக்கா தர்மத்தை தான் சொல்றது. சுபாவம் ஒரு குணத்தை சொல்றது. குண சப்தம் கூட குணவாக்கியான சப்தமும் குணி பரியந்தம் போகும். குணி பரியந்தம் போகணும். நம்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அதான். நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அது குணவாக்கியோ அல்லது குணி வாக்கியோ, குணத்தை சொல்றதோ அல்லது குணத்தோட சேர்ந்த குணி குணத்தை உடையவன் அந்த வெற்றியை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அந்த வெற்றி பரியந்தம் போகணும். அந்த வெற்றி பரியந்தம் சொல்லி ஆகணும். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய இதுவே. மகா சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்ற சில சப்தங்கள்லாம் விசேஷண வாக்கிகளா இருக்கும், சில சப்தங்கள்லாம் விசேஷிய வாக்கிகளா இருக்கும், சிலதெல்லாம் உபய வாக்கிகளா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ கோத்வம் அப்படின்னு சொன்னோம். கோத்வம்னா என்ன அர்த்தம்? கோ ஜாதி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சுலபமாக தான் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். கோத்வம்னா கோ ஜாதி, கோவனுடைய ஜாதி, மனுஷத்வம் மனுஷ ஜாதி அப்படின்றோம். இந்த ஜாதிகள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா தனியா சொல்ல முடியாது. இப்ப கோ ஜாத்தின்னா இந்த கோவிலேந்து பசுமாட்டிலேருந்து அந்த பசுமாட்டினுடைய ஜாத்தின்னு ஒன்னு கொஞ்சம் அது தனியா பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி இந்த புத்தகம் எப்படி இருக்கு, இது பச்சை கலர்ல இருக்குன்னா பச்சை கலர் அட்டை போட்டுருக்கனால பச்சை கலர் அப்படின்னு சொல்றோம். அந்த பச்சைங்கிற ஒரு வர்ணம் இருக்கு, அது தனியா பிரிக்க முடியுமா? இவைகள்லாம் இதெல்லாம் பிரதஸ்திதி இருக்காது, தனியா நிற்காது. இவர்கள்லாம் சேர்ந்தே சொல்லணும். ஜாத்திய சொன்னா கூட அது ஜாத்தியை உடைய வஸ்துவில போய் சேரணும். அந்த மாதிரி சில சப்தங்கள்லாம் நேர வெற்றியை சொல்லிடும். வெற்றி என்ன அர்த்தம்? அந்த தர்மியையே சொல்லிடும், தர்மியையே சொல்லும். சில சப்தங்கள் ஜாத்திய சொல்லும், சில சப்தங்கள் தர்மியையே சொல்லிடும். ஜாதி குணவாசிகள் சில சப்தங்கள், அந்த சப்தங்கள்லாம் குணி பரியந்தம் போகும். சிலதெல்லாம் குணிய சொல்லணும் நேர. தேவதத்தா சைத்ரஹ மைத்ரஹ கௌ அப்படின்னா சொன்னா என்ன அர்த்தம்? நேர தர்மிய சொல்லிடுறது. அதுல போய் இது சேர்ந்துடும். இன்னும் சில சப்தங்கள் இருக்கு, அவைகள்லாம் விசேஷணமாகவும் இருக்கும் விசேஷமாகவும் இருக்கும். விசேஷணம்னு எப்படி பாருங்க, தண்டஹா சொன்னோம். தண்டஹா அப்படின்னாக்கா
கொம்புன்னு அர்த்தம், ஒரு கொம்பு இருக்குன்னு. இது பொதுவாக தண்டகன்னு சொன்னாக்கா அது வந்து விசேஷமாக போயிடுச்சு. அதே தண்டி தேவதத்தா அப்படின்னும், தண்டத்தை உடையவன் தேவதத்தன், அந்த தண்டத்தை உடையவன் சொல்லச்சே அந்த தண்டமானது விசேஷமாக இருக்கு, விசேஷமாக இருக்கு. இதனால் என்னாச்சு, சிலது விசேஷமாகவே இருக்கும், சிலது விசேஷமாகவே இருக்கும், சிலது விசேஷமாகவும் இருக்கும் விசேஷமாகவும் இருக்கும். ஆனால் எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது பிரம்ம பர்யந்தம் போக வேணும், பரமாத்ம பர்யந்தம் அது போகணும். அதனால் இப்போ வந்து பூமா அப்படின்னு சொன்னாக்கா பூம குண விசிஷ்டன் அர்த்தம், அதாவது வைபுல்யம் பறந்திருக்கிறது இருக்கே அதோடு சேர்ந்து இருக்கிறது, பறந்திருக்கிற ஒரு தர்மம், அந்த தர்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது எது அப்படின்னா பரமாத்மா. எபெருமானார் என்ன பண்ணிட்டாருனாக்கா அது அழகா, சிலதெல்லாம் அல்பமா இருக்கு, அல்பம்னு சிறுசா இருக்கு, அதுக்கு பிரதியோகியா இருக்கிறது பூமா, பெருசா இருக்குன்னு சொல்லணும். இப்ப சிறுசா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், சின்ன வஸ்துன்னு அர்த்தம். அதே பெருசா இருக்குன்னு சொன்னச்ச பூமா, அந்த சின்ன வஸ்துன்றது அல்பம்னு போட்டு உபநிடதம் சொல்லெடுத்து சின்ன வஸ்துவை, சின்ன வஸ்து அல்பம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது பூமா அப்படின்னா பெரிய வஸ்துன்னு அர்த்தம். பூம சப்தத்துக்கு வைபல்யம் தான் அர்த்தம், பறந்திருக்கிற ஒரு தர்மத்தை தான் சொன்னது, தர்மத்தை சுபாவத்தை சொன்னா கூட குணத்தை சொன்னா கூட அந்த இடத்த வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, அந்த இடத்த வச்சுன்னு பார்த்தாக்கா, அந்த இடத்த வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த அல்பம் பெருசு, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லச்சே சிறியது சொல்றதுனாலயே, சிறிய வஸ்துவை சொன்னதுனால இது வந்து சுபாவத்தை சொன்னா கூட இது ஒரு தர்மிய சொல்லணும். அந்த தர்மி எது அப்படின்னாக்கா பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்கா சம்பிரசாதா அர்ஜுபதேசா அப்படின்றது. இங்க வந்து என்னன்னாக்கா இந்த சம்பிரசாதா அப்படின்னு சொன்னது தகர வித்தியில வருது, ஆனால் பூம சப்தமும் இதுல வருது, பூம சப்தமும் பூம வித்தியில வருது. ஆனாலும் கூட ஒரு உபநிஷத்துல சொன்னது இன்னொரு உபநிஷத்துலையும் எடுத்துக்கலாம். ஏஷா சம்பிரசாதா அஸ்மாத் சரீராத் சமஸ்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இந்த வாக்கியம். இந்த சம்பிரசாதம், இந்த சம்பிரசாதம்னாக்க எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன் அர்த்தம், எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்க, இவன் எவ்வளவு உபாசனத்தை அனுஷ்டிச்சாலும் சரி, அந்த உபாசனத்தெல்லாம் ஏற்றுண்டு பிராச்சீனமான பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மாக்கள், என்ன கர்மாக்கள், புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் சமஹாரம் பண்ணிட்டு பெருமாள் அழிச்சுடுற, அதன் பிறகு இவன் அனுகிரகிக்கிற சித்தோபாயமா இருந்து, சித்தோபாயமா இருந்து இவர் அனுகிரகித்ததுனாலதான் இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதனால அனுகிரகிக்கிறதுனா பிரசாதிக்கிற பகவானுடைய பிரசாதமானது இவனை கிடைச்சு வச்சு, அதனால இவனுக்கு சம்பிரசாதம் பேர். சம்பிரசீததி அஸ்மின்னு இந்த ஜீவன் கிட்ட இவன் பிரசாதம் பண்ணுகிறான், அதனால அதனால சம்பிரசீததி அஸ்மின்னு சொன்னதுனால இந்த ஜீவனை வந்து சொல்றது இது பெருமாள் இவனை சம்பிரதீததி பிரசாதம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுது. அது கூட பின்னாடி ஒரு அதிகம் வரப்போறது நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாத்துல அங்க சூத்திரம் ஆர்த அனுகிரகீத சதாதிக்கையா அப்படின்னு இருக்கு. ஆர்த அனுகிரகீதம், ஆர்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்தரியாமியான பெருமாத்மா, பரமாத்மான்னு இருக்க இந்த அந்தரியாமியான பெருமாளால அனுகிரகீதா அனுகிரகிக்கப்பட்டவன் யாரு, இந்த ஜீவன் அப்படின்னு அங்க சூத்திரக்காரர்கள் சொல்ற. என்ன அர்த்தம்னாக்கா இவன் வந்து 101 நாடிகள் இருக்கு, 101 நாடிகள், அதுல 101வது நாடிக்கு பேரு சுஷும்னா நாடின்னு பேரு, அதுக்கு பேர் மூர்தன்ய நாடி அப்படின்னு பேர். பிரம்மவித்து அந்த நாடி வழியா தான் போவான். அப்ப பூரபக்ஷி கேட்கிறான் அவங்க, நாடிகள்லாம் ரொம்ப சூக்ஷமா இருக்குமே, சூக்ஷமா இருந்ததுனால
எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால எப்படி அதுல போவான்? ஏதோ எந்த நாடி அவனுக்கு கிடைச்சதோ அந்த நாள் நான் போட்டோன்றான் பொருட்கட்சி. அதுக்கு சமாதானம் சொல்ற ஆர்தானுகிரகித சதாதியா, ஆர்தனான எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன். அப்படி அனுகிரகிக்கப்பட்டதுனால இவனுடைய ஹிருதயத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வழி, இந்த மூர்தன்ய நாடி நாபியிலேந்து சிரஸ் பரியந்தம் இருக்கும் அந்த வழியை பெருமான் காமிச்சு கொடுக்குறானா, அக்ர ஜுவலனம் அந்த ஹிருதயத்துல, ஹிருதயத்துல வந்து பிரகாசிக்கிறது ஹிருதய நுனியில, அந்த பிரகாசிக்கிட்டு அந்த வழியை பிடிச்சுட்டு இருக்கிறான். இவன் பிடிச்சிருந்து அதன் பிறகு இவன் கிளம்புறான், இந்த பரமாத்மா வழி காமிச்சு அனுகிரகிச்சு காமிக்கிறான். அதனால இப்படி போறதுனால சம்பிரதீதி எத்தனை விதமா அனுகிரகிக்கிறான் பெருமாள். நமக்கு ஞானம் வரணும், நமக்கு உபாசனம் சித்திக்கணும், ஆச்சாரியால் அனுகிரகிக்கிறான், ஆச்சாரியமாக ஞானத்தை உபதேசிக்கிறான், ஞானத்தை உபதேசித்து உபாயத்தை நொட்டிக்க வைக்கிறான். உபாயத்தை நொட்டிச்ச வச்ச உடனே நம்ம பாபங்கள்லாம் போக்குறான், பாபங்கள்லாம் போன உடனே இந்த வழியை காமிச்சு கொடுக்கறான். இந்த வழியெல்லாம் காமிச்சு கொடுத்த உடனே அந்த வழியில போக வச்சு விசிராந்தி பண்ணிக்க வச்சு ஆதிவாயுகால வச்சிருந்து எழுந்தருளை பண்ணி தன்னுடைய பரியங்கத்துல சமஸ்தானத்தை கொடுக்கறான். பரியங்கத்துல உட்காந்து வச்சு திறமா கொண்டாடுறான் ஒரு பக்தனை. அவனுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருப்பான். ஹியோஹி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சஜம்பமோ பிரியா அப்படின்னு பகவான் சொல்றான். அப்படி அவன் அனுகிரகிக்கிறான். அதனால இது சம்பிரசீததி சம்பிரசாரா சம்பிரசார சித்தத்துக்கு சம்பிரசீததி அஸ்மின்னு பகவான் அனுகிரகிக்கிறான். இவனை அனுகிரகிக்கிறதுனால வந்து இவன் இந்த ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனை காட்டிலும் சம்பிரசாரம் ஐந்தாவது வெற்றுமை, ஜீவனை காட்டிலும் அத்யுபதேசார் அதிகதையா உபதேசார் பூம விசிஷ்டனான ஒருத்தனை உபதேசிக்கிறது. அந்த பூம விசிஷ்டன என்ன அர்த்தம்? வியாபிச்சு இருக்கிற தர்மம், அந்த வியாபிச்சு இருக்கிற குணத்தோட கூடியவன் பரமாத்மா. ஜீவனும் அணு, அவனும் வியாபக சர்வவியாபி, சர்வவியாபியான பகவான் அப்படின்னு நீங்க பூம சுத்தத்தால சொல்லப்படுறது. அதனால இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்ணப்படுறது. அத்யுபதேசா அதிகதையா பூமாத்வேதி பூமா பிரம்ம நாமாதிபரம் பரையா ஆத்மனபூர்த்தம். இது வந்து நம்ம சொல்ற இந்த வாக்கியம் இல்லையா, பாஷிகாரர் சாய்க்கிற வாக்கியம் இல்ல, எம்பெருமான போதாயனம் சாய்க்கிற வெற்றிக்காரர் பிராச்சீனமான வெற்றி எடுத்த உடனே பாஷிகாரர் சங்கல்பிக்கிற உங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆள வந்தாருந்து மூணு கை முடக்கின்றிருத்து அப்படின்ற போய் கேட்கிற ஏற்கனவே சொல்லிருப்பேன். போனாக்க இந்த மாதிரி அவருக்கு திருவுள்ளம், அதாவது பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியாதா? அவருக்கு பண்ண தெரியாதான்னா ஆத்ம சுத்தி பண்றக்கேர் சந்த சித்தி ஈஸ்வர சித்தி ஆகம பிராமணியம் புருஷனமையும் இத்தனை கிரந்தங்கள் அவர் அனுகிரகிச்சிருக்க, எட்டு கிரந்தங்கள், எட்டு கிரந்தங்கள் அனுகிரகிச்ச எம்ப ஆள வந்தாருக்கு இந்த பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ண முடியாதா? அந்த இதுல வந்து பாஞ்சராத்திர பிராமணியாதிகரணத்துல ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாம் பாகத்துக்கு வரப்போகுது. அதுல நாலு சூத்திரம், நாலு சூத்திரத்துக்கும் விதவிதமான பூர்வபக்ஷம், விதவிதமான அர்த்தங்கள்லாம் சாய்க்கிறார் ஆகம பிராமணியத்துல ஆளவந்தார். அதுல எப்பமான மூத்திரம் ரெண்டு மூணு விஷயம் தான் எடுத்துட்டார், நிறைய விஷயங்கள் எடுத்துக்கல, ஏன்னா இது பிரதானம் எடுத்துட்டா போறோம். இதுல நித்திகாரன் பிரித்திகாரருடைய திருவுள்ள என்னன்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு ஆசையா ஆளவந்தா இருக்கு. அதை வந்து எம்பெருமானார் பண்றேன்னு சொல்லிட்டு வித்திகார கிரந்தத்தை போய் இதுக்கு போன காஷ்மீர் தேசத்துக்கு போய் சரஸ்வதி அனுகிரகத்தினால அந்த இதை வாங்கிட்ட அப்பதான் சரஸ்வதி வந்து ஐக்கிரீவன் அனுகிரகிக்கிறார். அதன் பேர்ல அந்த வித்திகார கிரந்தத்தை வச்சு எழுதுறார். அந்த வித்திகாரர் சொல்ற பூமா த்வேவேதி பூமா பிரம்ம நாமாதிபரம் பரையா ஆத்மனபூர்த்தம் அத்திய உபதேசா அப்படின்னு எங்க வாக்கியம். பூமா அப்படின்றிருக்கு, இந்த பூம சப்தத்துக்கு பிரம்மன் அர்த்தம். இது வந்து நாமாதி பரம்பரையா, இந்த இடத்துல பூமான்னாக்க பூதேவின்னு அர்த்தம் இல்லை, பூமா தேவி அப்படின்னு சொல்றோம் பூபிராட்டின்னுட்டு அவ்வளோ அர்த்தம் இல்லை. பூ சப்தத்தினால இங்க வந்து சொல்றது பூம சப்தத்தினால பிரம்மாண்டமா வியாபிச்சு இருக்கிறது சொல்றது. அதுக்கு சப்த விற்பத்தி எல்லாம் எழுதியிருக்க பெருமானார், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதனால நாமாதி பரம்பரையா நாம பிரம்ம
மனோ பிரம்ம, வாக் பிரம்ம, சங்கல்பம் பிரம்ம, சித்தம் பிரம்மன், வசியா பிரம்ம பிரம்மன் வந்துருச்சு. இப்படி நாமாதி பரம்பரையா ஆத்மன ஊர்வம் அஸ்ய உபதேச, அதன் பிறகு பிராணசப்த வாக்கியனான ஆத்மா அவனுக்கு பேர்ல பூமசப்த வாக்கியனான பரமாத்மா உபதேசிச்சிருக்கின்ற வித்தியை அப்படின்னு வெற்றிகாரன் சாக்கிறார். அதனால போதாயனருடைய திருவுள்ளம் இது, இந்த போதாயனர் வாக்கியம் அப்படியே ஏற்கனும். அதாவது அவருடைய ரொம்ப ஆனந்தமான சந்தோஷமா போதாயனர் சொன்னேன் சொல்லிவிட்டாக என் பெருமானார் எடுத்த உடனே இதான் பிரதிஜை. பகவத் போதாயனகதாம் திருத்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்யம் பூர்வாச்சாரியா சந்திக்ஷிதோ தன்மதானுசாரேன சூத்திர அக்ஷராணியாத்யாத்யந்தேன் பாஷ்யம் ஆரம்பத்திலேயே. அதாவது பகவத் போதாயனர் பண்ணது விருத்தி கிரந்தம், அது ரொம்ப விஸ்தரம், அதி விஸ்தரம். நம்ம பூர்வாச்சாரியா என்ன பண்ணாலாம் ரொம்ப சங்கரகமா பண்ணிட்டா அதி விஸ்தரமாவும் இருக்கு, ஒண்ணு அதி சங்கரகமாவும் இருக்கு, ரெண்டும் இல்லாம நான் திட்டமா பண்றேன். சூத்திராட்சரான அக்ஷரம் வியாக்கியானம் பண்றேன் அவருடைய மதத்து அனுகுணமாக, வெற்றிகாரனுடைய திருவுளுக்கு அனுகுணமாக நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பிச்சுன்னு அவர் பண்றாரு. அதனால அந்த வாக்கியத்தை எடுத்து சாய்க்கிறார் சுவாமி இந்திரமானார். அதனால அதே மாதிரி ஏதது பாராகிறது எச்சுத்தியன் அதுகிறதுன்றக்கு நிறைய வாக்கியம் தெரிவிச்சுட்டோம் அந்த வார்த்தையது. அந்த மாதிரி சத்தியஞானந்தம் பிரம்ம அப்படிங்கிற வாக்கியத்தெல்லாம் சத்தியசப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். அதே மாதிரி அங்க வந்து அவர் சொல்ற முதல்ல பிராணாதிவாதியா இருந்தார் நாரதர். இவர் வந்து ஏகத்துவாதிபதி எஸ்தத்திய நதிபதின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்ற சோகம் பகவா சத்தியேன அதிபதானி, நான் பிராணம் நினைச்சேன்னு சொல்லிட்டேன், நீங்க இப்ப சொல்லி கொடுத்துடவே நான் சத்தியத்தையே அதிவாதம் பண்றேன், சத்தியசத்து சத்தியசத்துவாச்சினான பிரம்ம பிரம்மத்தை கொண்டே அதிவாதம் பண்றேன், நான் உத்கிருஷ்டமா நான் பேச போறேன். அது பாஷ்யக்காரர் சொல்லிக்கிறார் தனக்கு உபாசியமா எது இருக்குதோ அதை உத்கிருஷ்டமா பேசுறது தான் அதிவாதி அப்படின்னு அர்த்தம். அதனால சத்தியம் தேவ விஜிஜாசு கவியம் அப்படின்னு இருக்கு. கூடவே அங்க ஏற்கனவே இது இருக்கு பாருங்க ஆத்மதஸ்திராணகா, எல்லாமே இந்த ஆத்மா கிட்ட நாம் சத்தியாச்சு. இது வந்து ஜீவனுக்கு ஒட்டியே வராது, ஜீவனுக்கு வரவே வராது. ஜீவனுக்கு வந்தது என்னக்கா அவனே ஜென்ம ஜெகத்காரணமா சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் அவர் சொல்லல சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தை வாச்சுந்தான் இவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்படி வரிசையா சொல்லிட்டு வருது, வரிசையா சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட பூமசப்த வாக்கியம் யாருன்னாக்க பரமாத்மா தான், பூமா சம்பிரசாத அத்யுபதேசா அப்படின்னு அர்த்தம். அது யவனொருவன் இப்படி இந்த மாதிரி பார்த்தவனானோ அங்க வாக்கியம் இங்க சபா ஏக ஏவம் பசியன் ஏவம் மன்மானஹா ஏவம் விஜானன் ஆத்மரதிஹி ஆத்ம கிரீடா ஆத்மமிதுனஹா ஆத்மானந்தா சஸ்வராத்பவதி அப்படின்றது. ஏகா யவனொருவன் இந்த பூமசப்த வாக்கியனான பரமாத்மாவை உபாசிக்கிறானோ பசியன் ஏவம் மன்மானஹா ஏவம் விஜானன் அவன் பார்க்கிறான் சாட்சாத்காரம், சிரவணம் பண்றான், சிரவணம் பண்ணி மரணம் பண்றான், மரணம் பண்ணி உபாசனம் பண்றான், உபாசனத்தினால சாட்சாத்கரிக்கிறான் பரமாத்மா பரமாத்மாவை. சாட்சாத்கரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், தரிசன சமானாக்காரம் அர்த்தம். அதாவது பெருமான நேர பார்க்கிற மாதிரி அவன் பார்க்கிறான் யோகத்தினால. அப்படி இருந்தான்னாக்க அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, ஆத்மரதிஹி ஆத்ம கிரீடா ஆத்மமிதுனஹா ஆத்மானந்த ஆத்மரதிஹி, ரத்தின்னா என்ன அர்த்தம், சேர்றதுன்னு அர்த்தம், பெருமாளோட சேர்ந்து விடுறான் அவன். அதனாலேயே ஆத்ம கிரீடகா அவனோடையே சேர்ந்து விளையாடுறான். அல்பமான இந்த விஷயங்கள்லாம் விளையாட்டு இல்லை அவனுக்கு, அது மாத்திரம் இல்லை ஆத்மவிதனகா என்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணிட்டு இருக்கா. ஆத்மானந்தா பரமாத்மானந்தம் பரம பிரம்மானந்தம் அதை அனுபவிக்கிறான் சஹ ஸ்வராஜ் பவதி. ஸ்வராஜ்னா அதுக்கு அர்த்தம் பண்ற, ஸ்வராஜ்னா சுதந்திரம்னு அர்த்தம் இல்லை, அதுக்கோசமான வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் சஸ்வராஜ் பவதி அப்படின்னு இருக்கு. சஸ்வராஜ்னா என்ன அர்த்தம், பின்ன கர்மாவிலிருந்து விடுபட்டவன் அர்த்தம், கர்மாவிலிருந்து விடுபட்டவன் சஸ்வராஜ் பவதி அப்படின்னு வாக்கியம். சுதந்திரன்னா நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கவேன் நான் சுதந்திரன் நான் சுதந்திரன்ட்டு சுதந்திர ஆத்ம பிரமன்றவன், அது இல்லை இங்க சுதந்திர ஆத்ம பிரமமே கிடையாது,
சொராஜ்னா கர்ம விஷயம் இல்லை, கர்ம பரதந்திரன் இல்லை, இவன் பகவத் தந்திரனாகவே இருக்கான் எப்பொழுதும். ஆனால் கர்மாதீனமா சில செயல்படல, பகவான் கொடுத்த ஞானம், பகவான் கொடுத்த கரணகலைவனங்கள், அதை கொண்டு இவன் பிரவர்த்திக்கிறதுனால சஸ்வராஜ் பவதி. ஏன்னா இதுதான் சம்பிரசாதம் சொல்றதுக்கு அர்த்தம் அது. அதனால இவன் வந்து சத்து சர்வேஷோகேடு காமச்சாரோ பவதி, இவன் எல்லா இடத்துலையும் சுதந்திரனா எல்லாத்தையும் பிரவர்த்திப்பான். இந்த மாதிரி அவ்வளவு அழகா ஒரு இந்த பூம வித்யா நிஷ்டன் இருக்கானே, பூம வித்தியை அனுஷ்டிக்கிறவன், அவனுடைய பலனை கொடுத்துட்டு அதன் பிறகு ஏ அந்யதாதோ விதுஹு அந்யராஜானஸ்தே க்ஷய்யலோகா பவந்தி. இவன் வந்து அதை மாதிரி பண்ணலன்னு வச்சுக்கோங்கோ, பூம வித்யா நிஷ்டனா இல்லை, பூம வித்யா நிஷ்டனா இல்லாம பரமாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்காம இவன் எதேஷ்டம் எதையாவது பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன தெரியுமா இவனுக்கு அந்யராஜா ஆயிடுவா. அந்யராஜாக்கள்னா என்ன அர்த்தம், இன்னொரு இன்னொருத்தன் கீழே இருப்பான்னு அர்த்தம். இன்னொன்னு எதுன்னாக்கா கர்ம வசியாளாவே இருப்பா, கர்மா போகாது. இந்திரமான விளக்கா சொல்ற சுராஜ் அகர்ம வசியா அந்யராஜானா கர்ம வசியா அப்படிங்கிற கர்ம வசியாளா சொல்லுவார். அதனால இந்த பூம வித்தியக்கு ஏற்றம் அதிகம், இதுதான் மோட்சம். சஸ்வராஜ் பவதின்னு சொன்னதுதான் மோட்சம், கர்ம வசியத்துவம் கிடையாது. கர்ம வசியத்துவம் இல்லாமல் பகவத்வத்த கல கரணகலைவரங்களோட, கரணகலைவரம்னா என்ன அர்த்தம், அங்கேயும் உண்டு அப்ராகிருதமான இந்திரியங்கள், அப்ராகிருதமான சரீரம், அதோட அவன் சேர்ந்து எல்லாருக்கும் எதேஷ்டமா அவன் சஞ்சரிக்கிறான். இமான் லோகான் காமான் நீ காமரோக்கியன் சஞ்சரன் வாக்கியம், அதை வச்சு நான் சொல்றது இது. அதனால இந்த இடத்துல சுகம் வர சொல்றது, சுகம் ஏன்னாக்கா சுகம் தேவ ஜிஜ்ஞாசுன்னா இருக்கு, சுகம் தேவ ஜிஜ்ஞாசுன்னு சுகம்னு வேற உபாதனம் பண்ணுங்கோ அப்படின்லாம் அங்க சொல்றது. அப்படின்லாம் சொன்னதுனால இது இந்த இடத்துல சொன்னது பூமசப்த வாசினானவன் பரமாத்மாதான், அவன் சொன்ன மாதிரி ஜீவன் இல்லை. அது காரணம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டு அதிகமாக போய் நிரதிசயமான சுகத்தை உடையவன், நிரதிசயமான பிரகத்துவம் பறந்து இருக்கிறது அதை உடையவன், அது இங்கு சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த முதல் சூத்திரத்துக்கு இது அர்த்தம். இரண்டாவது சூத்திரம் தர்ம உபபத்தே, தர்மோபத்தே சொன்ன பாருங்க, கஷ்டன் பிரதிஷ்டிதா ஸ்வே மகிம்னி, இவன் வந்து தன்னுடைய மகிமையிலேயே பிரதிஷ்டிதமா இருக்கான். இவன் இன்னொருத்தர் கீழே இல்லை, ஏன்னா அனன்யாதீனன் பகவான் அனன்யாதீனா இருக்கான், இன்னொருத்தருக்கு அதீதமே கிடையாது. ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருக்கோம் பாருங்கோ, வந்து ஆம் நாதஹ அந்தராதிகரன் அந்தராதிகரணத்துல கப்பியா சத்தார்த்த விசாரிச்சது அங்க ஆம் நாதஹ அனன்ய சாத்திய சோச பரபல சாதுனான் ஐஷ பூயான்னு அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அனன்ய சாஸ்தியா, இன்னொருத்தரனால இவன் சாதனை யாரும் பண்ணப்படுறவன், யாரும் இவனை வந்து ஆட முடியாது, அனன்ய சாஸ்திரா இறந்து இருக்கான் பெருமான். அது மட்டும் இல்லாம சொவச பரப்பலாக அவங்கதான் நமக்கு எல்லாம் பலன் கொடுக்கிற சக்தி இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. இது அதனால சுய மகிமினி, தன்னுடைய மகிமினியே அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். அது மாதிரி அங்க சைவ அதஸ்தாது, இவனே மேல இருக்கான், இவனே கீழே இருக்கான், எல்லாம் இவன் தான். இவனை காட்டிலும் வேற யாருமே கிடையாது, உபரிஷ்டாது மேல இருக்கவனு இவன் தான், கீழே இருக்கணும்னு அவன் தான். இவங்கிட்ட இந்த லோகங்கள்லாம் உண்டாகுது, எல்லாம் பரமாத்மா பரமாத்மா அப்படின்லாம் சொன்னதுனால அங்க அங்கேயே வாக்கியம் ஆத்மேவேதகம் சர்வம், ஏதாவது நிறைய வாக்கியம் வந்திருக்க மாதிரி புருஷ ஏவேதகம் சர்வம் அப்படின்ற புருடசத்துல, அதே மாதிரி இங்க ஆத்மேவேதகம் சர்வம் அப்படின்றது ஆத்மேவ இதம் சர்வம், ஆத்மாதான் இங்க எல்லாமே. இந்த மாதிரி நிறைய கல்யாண குணங்களை சொல்லெடுத்தது. அது மாத்திரம் இல்லாம இவந்துட்டேந்தே எல்லாம் உண்டாச்சு, ஆத்மத பிராணகா ஆத்மனா ஆக ஆத்மதா ஆகாஷா, ஆகாசம் ஆத்மா கிட்டேந்து உண்டாச்சு, பிராணன் இவங்கிட்டேந்தான் உண்டாச்சு,
ஜீவன் சொல்லிட்டான்னாக்கா ஜீவனுக்கு தேவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகாது. அல்லது கவனமா சொல்லணும், இவனுடைய கர்மாதீனமாக இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும். கர்மாதீனமா உற்பத்தி ஆகுதுன்னு யதேஷ்டமா போயிட்டு இருக்கோம். அதை காட்டணும். எம்பெருமான் கிட்ட இருந்து ஸ்ருதி புரஸ்தம் எம்பெருமான் கிட்ட இருந்தே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா அவைகள் எல்லாம் சரியா போயிருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப தவறானது. ஆகவே தர்ம உபபத்தி சேர்த்து இந்த மாதிரி குணங்கள்லாம் அவங்ககிட்டதான் உற்பத்தி ஆகும், அவங்ககிட்டதான் உபபத்தி ஆகும். ஏன்னா சிருஷ்டி பண்றது யாரு அப்படின்னா பரமாத்மா. இது நிறைய இடத்துல சொல்லிட்டோம். இதோ வாயமான் பூதான் ஜாயிக்கன்னு சொன்னோம். அமாரி சர்வம் கல்வி தந்திரமே ரத்னானி சாந்தோபாசிக்கன்னு சொன்னோம். எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. எத்தனையோ வாக்கியங்கள் இருந்தாலும் எல்லாம் இவங்ககிட்டதான் வரும். இவனுக்கு தான் அது உபபன்னமாக பொருந்தி இருக்கும். மதுராஜாசன் சுவாமி சாய்க்கிறவரு அந்த ஸ்லோகம், சாமான்ய புத்தி ஜனகாஸ்த சதாதிசப்தா தத்வாந்தர பிரமகிருதஸ்த சிவாதிவாச நாராயணே துயி கரீச வசந்தனன்யம் அன்பர்த்த விருத்தி பரிகல்பிதமை ககஞ்சம். பத்து ஆத்மா பிரம்ம இந்த மாதிரி எத்தனையோ பதங்கள், இவைகள்லாம் சாமானிய புத்தி ஜனகங்கள். சத்து என்ன எதுவானாலும் சொல்லலாம். ஒரு அச்சேதனமும் சத்து தான், சேதனமும் சத்து தான், அதையும் சொல்லலாம். ஆத்மா ஆகாசம் அவைகள்லாம் கூட. அதே மாதிரி சத்வாந்தர பிரமகிருதஸ்து சிவாதிவாசகர், சிவன் ருத்ரன் இந்திரன் சக்தி இவைகள்லாம் இகர தேவதைகளும் சொல்லும். அது தத்வாந்தர பிரமம் வந்துடும் அது. ஆனால் அத்தனை சப்தங்களும் நாராயணே தைகரீசவகம் அனன்யம் அனன்யம் இன்னொன்று அன்னியத்தில் வராது. இன்னொன்று இதையே பெருமாள் அவனை தவிர்த்து வேறு எதுலையுமே அன்வயிக்காது. அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதம், அன்வர்த்த விருத்தி சத்து என்ன நிருபாதிகமான சத்து பரமாத்மா தான். ஆத்மா என்ன நிருபாதிகமாக வியாபித்திருக்கிறவன் பரமாத்மா தான். பிரம்மம் என்ன நிருபாதிகமான பிரகத்வம் நிறைய பிரகத்வம் அதெல்லாம் இருக்கிறதுனா பரமாத்மா தான். அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தங்கள்லாம் நிர்வாகியமா பரமாத்மா கிட்டேந்தான் அன்வயிக்கும். பரமாத்மா கிட்ட வந்து தான் அன்வயிக்கும், வேற யாருக்கும் அன்வயிக்காது. அதுதான் பொருந்தும். அப்படி சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டது இந்த பூம சப்தத்தினால சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்கா ஜீவன் இல்லை பரமாத்மா தான். ஜீவன் இல்லை அந்யோக வேச்சேதம், வேற யார் என்ன பரமாத்மா தான். பிரம்மையே தகுக்காரன் அப்படின்னு சொல்லணும். இப்படி ரெண்டு சொல்றதுனால சுவாமி வந்து தயத்து முடிச்ச. அதுக்கடுத்தது வந்து ஒரு 10 நிமிஷத்துல இந்த வித்தியை எடுத்து சொல்றேன். இந்த அடுத்த அதிகரணத்துக்கு வித்யை அக்ஷர காஜி வித்யன்னு சொல்லுவா, இல்லைன்னா காஜி வித்யன்னு சொல்றா. இதை இதை வந்து ஏற்கனவே ஒரு சொல்றோம் பாருங்க. ஜனக மகாராஜா என்ன பண்ணார், தன்னுடைய சபையில இங்க யாரு பிரம்ம வித்தோ அவ இங்க இருக்கிற 1000 பசுமாடுகளை ஓட்டின் போலான்னு இருந்தான் ஜனக மகாராஜன் சொல்லிடுறார். எல்லாருக்கும் பயம், தான் பிரம்ம வித்தோ தான் பிரம்ம வித்தோம் சந்தேகம் வந்துச்சு, யாருமே ஓட்டின் போல. அந்த சமயத்துல யாருக்கும் வச்சுட்டு வர என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு என் சிஷியார கூட்டு கூட்டு எல்லாத்தையும் ஓட்டின் போயிடணும் ஆசிரமத்தை சொல்லிடுறேன். உடனே அத்தனை பேருக்கும் கோபம் சொல்றது, நீர் பிரம்ம வித்தா, நீர் கணக்கு பிரம்ம வித்தா இருந்தாக்கா உமக்கு பசுமாடு இருக்கு அப்படின்னு. நான் பிரம்மவித்து தான், பிரம்மவித்தோ பிரம்மவித்து இல்லையோ எனக்கு பசுமான் மேல ஆசை வந்துருச்சு, நான் எடுத்துன்னு போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நாங்க கேட்கற கேள்விலாம் நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் வந்து இது சொல்லணும், ஒத்துக்கோ நீர் பிரம்ம ரிஷி இருக்கு. உடனே ஆரம்பிக்கணும். முதல்ல ஆர்த்த பாகர் அப்படின்னு ஒருத்தர், ஆர்த்த பாகர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. அவர் வந்து அப்ரம்ம வித்து விஷயமா, பிரம்மவித்து இல்லை, அதாவது பிரம்ம வித்தியை பத்தி கேட்கல. பொதுவாக கர்மாக்கள்லாம் வச்சுன்னு இவர் கேள்வி கேட்டு போயிட்டாரு. அதன் பிறகு வரிசையாக கேட்க ஆரம்பிச்சுவோம். கேட்க ஆரம்பிச்ச காஜின்னு வச்சு, இவ வந்து வசக்ன மகர்ஷியினுடைய பொண்ணு, வசக்ன மகர்ஷியினுடைய பொண்ணு, அதனால வாசக்னவி அப்படின்னு பேர். வாசக்னவி காஜி அப்படின்னு அவன் என்ன பண்றான், முதல்ல அவன் எழுந்துக்கிறாவும் அங்க இதெல்லாம் நினைச்சா பெருமையா இருக்கு. காஜ்ய வாக்கியன்றவர் பெரிய பிரம்மரிஷி, ஜனக மகாராஜாவுக்கே குரு, ஒரு சபையே அலங்கரிக்கிறவர். அவளால் தான் அலங்காரமே எங்க அப்பேற்பட்ட சபையில பெரிய மகர்ஷிகள்லாம் இருக்கா, அவளுக்குலாம் தலைவர் மாதிரி. அந்த யாஜ்ஞவல்க்கியர இந்த காஜி என்ன பண்ணா தெரியுமா, ஹே யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு கூப்பிடுறா.
யாஜ்ஞவல்க்யன் கூப்பிடுறார். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு சுவாதந்திரம் இருந்திருக்கு பாருங்கோ ஸ்திரீகளுக்கு. அவ பிரம்மவர்த்திகளா இருந்திருக்கா, யுக தர்மம் சுவாமி சாஸ்திரர் மைத்ரேயி. அத மாதிரி ஏதாவது யாஜ்ஞவல்க்யருடைய தேவிகளுக்கு பேரு ரெண்டு பேர், காத்தியாயினின்னு ஒத்தி மைத்ரேயின்னு ஒத்தி. அந்த மைத்ரேயி பெரிய பிரம்மஷி பிரம்மவித்தவம். அந்த மாதிரி இந்த கார்கின்றவோ வச்சக்கரவர்த்தியுடைய பொண்ணு, இவ்வளவு பெரிய பிரம்மவித்து. இவன் என்ன பண்றானாக்கா, ஹே யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு பேருட்டு கூப்பிடுறான். இந்த காலத்துல பேருட்டு யாரையுமே பேருட்டு கூப்பிட முடியல. ஆனா ஒரு ஸ்திரீ ஒரு ராஜ்ய சபையில யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு கூப்பிடுறா, கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறா. கேட்டுட்டே வரா, கேட்டுட்டே வர சமயத்துல எப்படி கேட்டா, கஸ்மின் கடு ஆகாசா ஓதஸ்த புரோதஸ்த அப்படின்னு கேட்கிறா. எதுல ஆகாசமானது குறுக்கும் நெடுக்குமாக ஓத்தஸ்தே புரோதஸ்தேன்னு இருக்கு. ஓத்தஸ்தே புரோதஸ்தேன்னாக்க குறுக்கு வாக்கிலையும் நெடுக்கு வாக்கிலையும் பின்னப்பட்டிருக்கு. அதாவது பரமாத்மா கிட்ட எல்லா விதத்தினாலையும் கோர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரிசையா கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கச்சு இவர் பதில் சொல்லுண்டே வர, பதில் சொல்லுண்டே வர சமயத்துல இந்த பிரம்மத்துக்கு பேர்ல மேல கேள்வி கேட்டாவும். பிரம்மத்தை காட்டிலும் ஏதாவது பிரம்மத்துக்கும் எதுவாக இருக்குதான் மாதிரி இதை கேட்டாலே உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு. யாஜ்ஞவல்க்யர் இந்த மாதிரி நீ கேட்ட என்னாக்கா உன்னை வந்து இது பண்ணிடும், உன் தலை வெடிச்சு போடும் ஓகே அப்படின்னு விட்டேன். இது பிரதம காட்சி பிரச்சனை. அதன் பிறகு சகோடர் உஷஸ்தி இவள் என்ன கேள்வி கேட்கிறான். அவன் கேள்வி கேட்டு உட்கார்ந்த உடனே திருப்பி இவளுக்கு திருப்தி இல்லை. இவருக்கு தான் கேட்டதுக்கு இன்னும் சமாதானம் ஒழுங்கா சொல்லலை யாஜ்ஞவல்க்யர். இவளுக்கு அபிப்பிராயம் தலைவர வெற்றி வெடிச்சு பண்ணுவாரு சொல்லிட்டு சொல்லிச்சுட்டாரு. அதனால இவ என்ன பண்றா, அவ ரெண்டு பேர் கேள்வி கேட்டு திருப்பி எழுந்துக்கிறா. திருப்பி கேட்டுட்டு திருப்பி எழுந்துட்டு அவ வந்து சொல்றா, அந்த சபையால சபையில இருக்கிற மகர்ஷிகளை பார்த்து சொல்றா, ஏ மகர்ஷிகளே இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன், என் தலை வெடிச்சிருவோன்னு இவர் சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, காசிராஜன் பானப்பிரயோகம் பண்ணா எப்படி கூர்மையா பானப்பிரயோகம் பண்ணுவோம், அம்பு அம்பு விடுறதுன்றது அந்த மாதிரி நான் கூர்மையா கேள்வி கேட்க போறேன். நான் இப்ப ரெண்டு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வி கேட்டேன்னாக்கா அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டேருனாக்கா சரி, பதில் சொல்லலைன்னாக்கா என்னப்பா தலை வலிச்சிடும் நிறையோ. நான் கேட்டேன்னாக்கா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லலைன்னா, ஏ சபையோர்களே உங்களை வச்சுன்னு சொல்றேன், அவர் தலை வலிச்சிடும் அப்படின்னு பதில் சாபம் கொடுக்குறாயோ. கொடுத்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அற்புதமா பதில் சொல்றேன். சகோவாச்சர் ஏதப்ரீதரக்ஷணம் கார்கி பிராமணாக அபிவதந்தி அஸ்தூலம் அனனோ அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் அஸ்னேகம் அச்சாயம் அப்படின்லாம் திருண்டு போற. இங்க வந்து இது வந்து ஏற்கனவே அக்ஷர சத்தனம் வாசிச்சிருக்கோம். அதிர்ஷ்டத்வாது குணக்கோ தர்மோ பே. அங்க வந்து என்னது, அதை ஏற்பதா அதப்பரா ஏயா ததக்ஷரம் அதிகமியதேன்னு. அங்க இங்கேயும் அக்ஷர சத்தம் இருக்கு. இந்த அக்ஷர சப்தம் எதுன்னா இங்க கேள்வி வருது. இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு வர, சொல்லிட்டு வந்த உடனே அதுல இவன் வரிசையா சொல்ற, இங்க பாருமா மேல் லோகம், அதாவது மேல எவ்வளவு லோகங்கள் இருக்கோ அத்தனை லோகங்கள், கீழே எவ்வளவு லோகங்கள் இருக்கோ அத்தனை லோகங்கள், பிரதியை காட்டும் கீழே போற லோகங்கள், இவைகள் அத்தனையுமே எம்பெருமான் கிட்ட தான் எல்லாம் இதுவா இருக்கு. எல்லாம் பிரகிருதி, பிரகிருதியில ஒண்ணு, அந்த பிரகிருதியோட சேர்ந்து பரமாத்மா கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னுட்டு அங்க அவர் சொல்றாரு. எது ஊர்ஜம் கார்கி திவஹ எது அர்வா பிரதிவியாக. திவலோகத்து மேல் லோகம் இருக்கே சொர்க்கலோகம், அதுக்கு மேல இருக்கிற லோகங்கள் என்ன, எது அர்வா பிரதிவியாக இந்த பிரதிவியை காரணம் கீழே இருக்கிற லோகங்கள் என்ன, எது அந்தரா தியாவா பிரதிவி. இந்த மேல சொர்க்கம் பிரதிவி, அதுக்கு மேல் லோகங்கள் கீழ் லோகங்கள் இவைகள், இந்த சொர்க்கலோகமும் பிரதிவியும் அத்தனை லோகங்களும் எது எது இருக்க போறதோ, எது எது இருந்ததோ, எது எது இருந்துருப்போ அனைத்துமே எல்லாமே இந்த பிரம்மாய் பரமாத்மாவுக்கு தான் சேர்ந்திருக்கிறது. அதாவது பிரகிருதியில சேர்ந்து பிரகிருதியானது பரமாத்மாவுக்கு சேர்ந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் செஞ்சு கொடுக்கிறார். இந்த மாதிரி வரிசையா சொன்ன உடனே அது இன்னும் சில வாக்கியங்கள் எல்லாம் சொல்ற, இங்க பாருமா இந்த அக்ஷர சத்த வாக்கியம் இருக்கானே இவனாலதான், இவனாலதான்
இந்த லோகம் எல்லாம் நிற்கிறது. ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதர்தோ திஷ்டதா. இந்த அக்ஷர சப்த வார்த்தையிலான பரமாத்மா இருக்கானே, அவனுடைய சங்கல்பத்தினாலதான் அவனுடைய பிரசாசனம், அவனுடைய ஆளுகையில் கீழே அவன் பிரசாசனம் பண்றான், சங்கல்பிக்கிறான், அவன் தரிசிக்கிறான். அப்படி தரிக்கிறதுனாலதான் சூரியனாட்டம் சந்திரனாட்டம். அதே மாதிரியாக இந்த திலோகம் பிருத்திவி எல்லாம் அகோராத்திராணி அர்த்த மாசாக மாசாக அர்த்தமாக காலம் அது இது என்னென்ன லோகத்தில் இருக்கோ அது அத்தனையும் இந்த அக்ஷரத்தினுடைய பிரசாசனம், அதனுடைய ஆளுமையின் கீழ்தான் எல்லாம் இருக்கு. அதுதான் சர்வ காரணம். அப்படி என்ன உபதேசம் முடிக்கிறார், முடிச்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் காலம் இல்ல. அவளுக்கு உடனே அவர் சொல்றார், இது வந்து நீ நான் இவரை கேள்வி கேட்டேன், இந்த ரெண்டு கேள்விக்கும் அட்டகாசமா பதில் சொல்லிட்டு, இவரை காட்டிலும் பிரம்மவித்தி யாருக்கா, இவரை காட்டிலும் பிரம்மவித்தி யாரும் இல்லை. பாருங்கோ ஒரு ஸ்திரீ, ஸ்திரீயை மட்டமா நினைக்கிறேன் நாமும், ஸ்திரீன்றவோ அவரை கேள்வி கேட்டு பரீட்சை பண்ணி அவர் பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு ஆச்சரியம் அவளுக்கு. இவோ பிரமாண பத்திரம் கொடுக்குறா, சர்டிபிகேட் கொடுக்குறா, இவரை காட்டிலும் பிரம்மவித்தி யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வணங்கி, அவரை வணங்கி உட்கார்ந்துக்கிறா இவோ அப்படின்னுட்டு. இந்த கார்கி பிரச்சனை இது, கார்கி பிரம்ம வித்யா, அக்ஷர கார்கி பிரம்ம வித்யான்னு சொல்றோம், அந்த வித்யா இது. அப்படிப்பட்ட வசந்த வித்யா, ஒரு ஸ்திரீயினுடைய மேன்மையையும் ஒரு பிரம்மவித்தனுடைய மேன்மையையும் ஒரு பிரம்மத்தினுடைய மேன்மையையும், இதனால அவர் நமக்கு பலன் என்ன அப்படின்லாம் சொல்றதுக்கு பாருங்க, இது அத்தனையும் காமிச்சு கொடுக்கிறது. ஒவ்வொரு பிரம்ம வித்தியையும் ரொம்ப அழகழகா இருக்கும். அதுல இந்த வித்தியா சில வித்தியைகள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பின்னாடி மைத்திரேய வித்தியன்னு ஒன்று வரப்போறது, அது பிரகதானி உலகத்துல இருக்கு, அது முதல் அத்தியாய நாலாம் பாதத்துல வாக்கியாமியார் கிரகணத்தை வரப்போறது, அதை சேவி சேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மநாட்டிகள்லாம் எப்படி இருக்கா பாருங்கள், ரெண்டு தேவிகள் யாக்கியம் வைக்கிறதுக்கு. அதில் இவர் என்ன சொல்ற, நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறோம்னு அதுக்கே சம்பாதிச்சோம்னோ உங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடுறேன். உடனே காத்தியாயனிக்கு ரொம்ப சந்தோஷம், பாடி குழந்தைய வச்சு நல்லாடி வச்சு எனக்கு பணம் ஒன்றுன்றாவும். இவர் ஒன்று கேட்கிறா மைத்ரி, சரி பணத்தை கொடுக்குறேன்னு நேரே, பணத்தை கொடுத்துட்டாக்கா எனக்கு அமிர்தம் மோட்சம் கிடைச்சிடுமா, அது கிடைக்காதுமா, பணத்தை வச்சு உனக்கு கிடைக்காது, நான் சுவாஸ்து இத்தேனே அப்படிங்கிற அந்த பணத்தை வச்சு நான் என்ன கிடைக்க போறேன், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, அதை அவளே எடுத்துக்கிட்டோம், எனக்கு மோட்சம் கிடைக்கிறது எது வழியோ அதை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். அவருக்கு சந்தோஷம் தானே ஒன்றை சன்னியாசாஸ்திரம் வாங்கிக்க போறேன்னு சொன்னவர் ஆம்பியாள பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அற்புதமா பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றாரு, என்ன அழகா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல யாஜ்யவாத்தியர்த்த அவர் குரு, இவோ சபையில இருக்கிறவோ சபையில இருந்து கேள்வி கேட்கிறார், எல்லாரும் பிரம்ம ரிஷிகள், எல்லாரும் பிரம்மத்துக்கள், எல்லாரும் மகா ஜானிகள், இவரெல்லாம் கேள்வி தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டே கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் எவ்வளவு தெரிஞ்சுருக்கார், அப்படி பரீட்சை பண்ணி அதுல வர்றது இந்த அக்ஷர வித்தியன்றது, இந்த காந்தி அக்ஷர வித்தியன்றதுக்கு அப்படிப்பட்ட வித்தியை. இதனுடைய ஸ்லோகத்தை நாம் வந்து அதை சிந்திக்க விசாரிக்கலாம், அது இந்த பிரம்ம வித்தியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கோசம் இந்த வந்தது இந்த அக்ஷரம் எது அப்படின்றத பத்தி ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிற அது திங்கக்கிழமை சரிக்கலாம். அது கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினேன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.